Rose of Sharon Ministries presents. அற்புதத்தின் நேரம். பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய சனமே, இந்த இருவேளையிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அற்புத நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு 15 நிமிடம் ஆண்டவரை ஆராதித்து நாம் ஆராதிக்க 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 என் ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை அறுப்பாடுறையா. நீங்கள் நன்றாய் கையை தட்டி பாடி. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உமை என்று தொழுதிடுவே. என்னை அழைத்தவரே உமை என்றென்று ஆராதிப்பே. வேண்டும் என்றே
கைவிடப்பட்டு என்னையோ ஒரு பொருட்டா எண்ணினே. இயேசுவே உந்த அன்பை அன்பை நான் பாடிடுவே. எல்லா வெறுத்த போது என்னை கைவிடாத தேவனே, என்னை கரம் பிடித்து நடத்தவரே, கரங்கள் பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா, நீங்கதான் எனக்கு எல்லாமே. ஏகோந்தா எல்லாமே நீங்கதா, வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோயேசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா இந்த வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோயேசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கீரோ, உம்மை நம்பி யாரும் இல்லையப்பா, உம்மை உம்மைதான் நம்பி இருக்கீரோ, கை தட்டி உம்மை யாரும் இல்லையப்பா. இந்தையும் அவமானத்தையும் சகித்து கொண்டு உங்க செட்டிலே வாழ்ந்திருக்கிறோம், உங்க செட்ட நிழலிலே வாழ்ந்து நிற்கிறோம், நிச்சயமா செய்வீர் என்று நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். என் தேவைய சொல்லி சொல்லி உம்ம துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதா. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய அபிஷேகத்தை ஊற்றினீர், கட்டுகளை அறுத்தீர், காயங்களை குணமாக்கினீரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோ, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் தைரியமாய் நிற்கிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தலைக்குடிவின் ஆவி, அவமானத்தின் ஆவி இன்னையோடு வெளியேறி, இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதி மொழிகள்
பத்தாம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம், துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, நீ விரும்புகிற காரியம் உனக்கு வாய்க்கும். நீ எதை விரும்புகிறாயோ அதை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு காரியம் வாய்க்கும்படி செய்வார். ஒன்று, சாலமோன் விரும்பினதை தேவனாகிய கர்த்தர் அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். சாலமோன் விரும்பினது உலக ஆஸ்தி அல்ல, உலக இன்பம் அல்ல, உலக வாழ்க்கை அல்ல. அவன் விரும்பின காரியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து இந்த இரவேளையில நீங்க விரும்பின காரியத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு கர்த்தருக்கு பதிலடி கொடுப்பார். ஒன்று, ராஜாக்களின் புத்தகம் 3:10 வாசிக்க கேட்கலாம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. என்ன என்பதை நான் 7 வாசிக்கலாம். இப்போதும், இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கி. உமது அடியேனுடைய தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவை ஆக்கினரே. நீர் ஆண்டவரே, நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், ஒன்றும் தெரியாத ஒரு பேதையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்பட்டதாகவும் திரளான ஜனங்களாகவும் உமது ஜனத்தின் நடுவிலே அடியன் இருக்கிறேன். என் ஆண்டவரே, நீர் என் தகப்பன் ஸ்தானத்திற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, ஆனா என் தகப்பனை போல நான் நிற்க பலனற்றவன். இந்த இரவு வேளையில கேட்டு கொண்டிருக்கிற என் அருமையான தேவச்சனமே, என் அருமையான கர்த்தருடைய தாயே தகப்பனே, வேதம் சொல்லுகிறது நீண்ட நாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழக்க பண்ணும். ஆனால் இந்த ராஜ்யத்துக்கு வர சாலமோனும் அத்தாயாரும் காத்து நிற்கிறாங்க. அதற்கு விரோதமாய் அநேக கூட்டங்கள் எழும்புகிறது. யார? சாலமோனையும் அவன் தாய் விரும்புகிறதையும் தடுக்க நினைத்த அத்தோனியா கூட்டத்தையும் சீமேயிகளையும் கர்த்தர் உடைத்தார். இந்த இறைவேளையிலே பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, சாலமோனும் அவன் தாயும் சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 2:1
பதினெட்டாம் வசனத்தை வாசி கேட்கலாம். அதற்கு பத்சேபாள், நல்லது நல்லது, நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றால், உனக்காக நான் ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றால், பத்சேபாள் அதோனியாக்காக, பட்சபால் அதோனிக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனால், ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேச போனால், அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலது புறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான் அப்பொழுது அவள் நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா. நீ விரும்புகிற காரியம் உனக்கு வாய்க்கும். அருமையான தேவ ஜனமே, இவளுடைய வாழ்க்கை தன்னுடைய மகன் எப்படியாவது தன்னுடைய ராஜ சிங்காசனத்துல உட்கார வேண்டும். ஆனால் ராஜாவிடத்துல போகிறார்கள், ராஜாவிடத்துல கேட்கிறார்கள். அப்போது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றார். ராஜாவே, இவ்வளவு நாள் நான் எதையும் கேட்கல, இன்னைக்கு மட்டும் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு மன்றாட்டு தான், ஒரு சின்ன காரியம், அதை நீங்க செஞ்சிடுங்க. வாசிக்கலாம். அதற்கு ராஜா, என் தாயாரே கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். அப்பொழுது அவள், சூனேம் ஊரால் ஆகிய அபிசாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றால், ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதி உத்தரமாக, நீ சூனேம் ஊரால் ஆகிய அபிசாகை அதோனியாவுக்கு கேட்பானேன். அப்படியானால் ராஜ்ய பாரத்தையும் அவனுக்கு கேளும், அவன் எனக்கு மூத்த சகோதரன், அவனுக்கு ஆசாரனாகிய அபித்தாயாலும் செருவியாரும் குமாரன் யோபாவுமே அதை கேளும் என்றார். இப்ப 23 வசனத்தை பாருங்கள். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிரதானத்துக்கு சேதமாக சொல்லாதிருந்தால், தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் தாண்டி புறப்பட்டு வந்து ஆண்டவர்கிட்ட நின்று அந்த சிங்காசனத்துல உட்காரும் போது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை நடத்த நான் என்ன பண்ண வேண்டும். 3:9 வாசிக்கலாம். ஆகையால் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், தம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வரையறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவ எதை விரும்புகிறான்? ஞானமுள்ள இருதயத்தை. இன்னைக்கு நம்ம எதை விரும்புறோம்? தேவன் விரும்பாத காரியத்தை நாம விரும்பவே கூடாது. தேவன் பிரியப்படாத காரியத்தை நாம பிரியப்படவே. சில பேர் சாப்பிடாம இருப்பாங்க, அப்படியே விரத்திட்டனமா இருப்பாங்க. ஏங்க, முதலாவது ஆண்டுடைய திட்டம் என்னதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நீ விரும்பின காரியம் உனக்கு வாய்க்கும்னு சொன்ன உடனே நீ விரும்புற எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண மாட்டாரு. அது ஆண்டவருக்கு கரெக்டா இருக்கிறதா? நீ விரும்புற காரியம் உனக்கு அது சரியா இருக்குமா? ஏன்னா உனக்கு சொல்ற சொன்னா புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை, சொன்னா கேட்கறதுக்கு உனக்கு புத்தி இல்லை. அதனால நான் சொல்ற, நான் நிக்கிறது தான் நிற்பேன், நான் நடக்கிறது தான் நடப்பேன், நான் கேட்கற சொல்றதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே நீ விரும்புற காரியம் உனக்கு வாய்க்கவே வாய்க்காது. என் ஆண்டவர் எச்சமிடத்தை சொன்னாரு, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவர், என் விருப்பம் ஒண்ணும் கிடையாது, உங்க விருப்பம் மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கணும். இதை பார்த்து நிற்கிற அன்பு சகோதரே சகோதரனே,
நீங்க பல காரியத்துல விருப்பம் பட்டிருக்கலாம், ஆசை பட்டிருக்கலாம், பிரயாசை பட்டிருக்கலாம். ஆனா அதுல தேவன் விரும்புறாரன்னா நீ நினைச்சு பாருங்க. இப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு அவன் விருப்பம் சிங்காசனத்துக்கு வந்துட்டான், இத வச்சு பல காரியத்தை செய்ய அவனுக்கு புரியல. ஆனா ஒண்ணு கேக்குறான், ஆண்டவரே இது நீர் கொடுத்தது. எத்தனை பேர் நீ தந்த உம் கிருபைகளுக்காக உமை என்னாலும் சோத்தரிப்பே. நீ தந்த இந்த வாழ்வுக்கு நான் முன்னாலும் சோத்தரிப்பே. நீ கொடுத்துட்டீங்க ஆண்டவரே இதை நான் கரெக்டா செய்யணும். நீ விருப்பத்தை நிறைவேற்றிட்டீங்க, நான் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறேன். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்க விருப்பம் என்ன அதை நான் நிறைவேற்றுறேன். ஆண்டவரே அவன் சொல்றான், ஆகையால் உமது ஜனங்களின் நியாய விசாரிக்கவும், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரோ ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாய விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். யாராலே முடியும் ஆண்டவரே? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. அவன் விருப்பம் ஆண்டவருக்கு என்னவா இருந்தது? உகந்ததா இருந்தது. அதனாலதான் அவன் காரியம் வாய்க்கு சேர்ந்தது. சொல்றான், என்ன கேக்குறான் பாருங்க, 11 வசனம் பாருங்களேன். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாய விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். உன் வார்த்தையின்படி செய்வேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் தருவேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை, இல்லை இதுவும் அன்றி, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும். மகிமையையும். எதவா? மகிமையையும் உனக்கு தந்தேன். உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. நீ விரும்பினத என்னிடத்துல கேள். அவன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அநேகர் கேட்டாங்க, கேட்டவங்களுக்கு எல்லாம் பதில் கிடைக்காம போச்சு. ஏன்? அது தேவனுக்கு உகந்ததா இல்லாம போச்சு. தேவனுடைய பார்வையில அது ஆகாததாய் நின்றது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சாலமோனே நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள். நீ என்ன விருப்பத்தோடு இருக்கிறையோ. ரெண்டு இடத்துல சாலமோன் நீ கேட்பாரு. ஒன்று இது நீதிமொழிகள் 30:7. இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்க பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். அதை எனக்கு மறக்காமல் தாரும். மாயையையும். எதை? மாயையையும். எதை? மாயையையும். அப்ப நீ விரும்புற காரியத்துல என்ன இருக்க கூடாது? மாயை இருக்க, பொய் இருக்க கூடாது, உண்மை இருக்கணும்.
ஏங்க கேட்டதெல்லாம் தருகிறவர் நம்ம ஆண்டவர், கேளாததையும் தருகிற நம்ம ஆண்டவர். அப்ப நீ கேட்க வேண்டிய விஷயம் கரெக்டா இருக்கணும். இந்த இடத்துல என் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், ஒரு கிரேக்க ஸ்திரீ வந்து, ஆண்டவரே என் பிள்ளை பிசாசின் பிடியிலே மறிக்கிற தருவாயில் இருக்கிறது, அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு வந்து நீ சுகத்தை தாரும். விரும்பின கேட்கிற தெய்வம், தருகிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், என் குல தெய்வம் என் ஆண்டவர் இயேசு மட்டும். ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைகளில் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லதா? ஏன்னா நம்ம புத்தி சரியில்லை, நம்ம விரும்புற காரியம் வரதான் நிற்போம், காரியம் முடிஞ்சிச்சுன்னா கை கைட்டு விட்டுருவோம். நம்ம சுபாவமே நம்மளை வளர்த்து ஆளாகிறதுல அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படியே ஓடுவோம். கொஞ்சம் வளர்ந்துட்டு வச்சுக்க, ஏய் தள்ளிப்போ, வந்துச்சு சொல்றதுக்கு, உன்னை விட அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாமா நான் அப்பா இல்லையா, நீ அப்பாவானாரு, நீ யாரானாயிரு, உன் விருப்பத்தை நான் வாய்க்குத்தன, உன் விருப்பத்துக்கெல்லாம் நான் செத்தன, உன் விருப்பத்துக்கெல்லாம் அது அப்போ, இப்போ என் விருப்பம் வேற, ஒண்ணுமே வாய்க்கவே வாய்க்காத உனக்கு, நீ நல்லாவே வாழவே முடியாது. சாலமன் சொல்றான், எனக்கு இது வேணவே வேணாம் சாமி, இந்த மாதிரி பொய்யான வாழ்க்கை அதுல எனக்கு விருப்பத்தை கொடுத்துடாதீங்க. I may don't worry. அதே சப்ஜெக்டுக்கு தான் அந்த கிரேகஸ்ரி வந்து நிக்கிறாங்க. ஐயோயோ ஐயோயோ, என் குழந்தை அழுது, வா வாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உன் விருப்பம் உங்க காரியம் எல்லாம் எனக்கு தெரியும், ஏன்னா உங்க முற்பிதாக்கள் எப்படி நடந்தாங்க எனக்கு தெரியும். அதனால என் பிள்ளைங்க போற அப்பத்தை எடுத்து என்ன பண்ண மாட்டேன், உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனா சொன்னா, மெய்தான் ஆண்டவரே, உன் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடட்டும், ஆனா மேஜின் கீழே விழு துணிக்கள் நாய்க்குட்டிகள் துண்ணுமே, அந்த சுகத்தை என் பிள்ளைகளுக்கு தாங்க. ஆண்டவர் அவர் விருப்பத்தை சொன்னார், நீ போகலாம், உன் பிள்ளை சுகமாயிருப்பார். ஏன்? அவள் தன்னை யார் என்று உணர்ந்தாள். நான் கேட்கிற காரியம் என்னவா, நான் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறேன், இந்த இருதயத்தோடு நான் கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு பதில் தர மாட்டார். அதனால நான் ரெண்டு மனு இடத்துல வைக்கிறேன், ஒன்று பொய் வாசனைப்பும் மாயையும் தூரப்படுத்துங்க, எனக்கு ஐஸ்வரத்தை கூடாதீங்க, நான் பூரணமா அடைஞ்சிட்டேனா உங்களை யாருன்னு கேட்பேன், தரித்து நான் விட்டுட்டா கூட என்னை எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாங்க, எனக்கு அன்றாட என் ஆசைய அளந்து கொடுங்க, நான் அடங்கி இருக்கிறேன். அப்படி கேட்கறவங்க முழங்கால் படியிடு, உனக்காக ஆண்டவர் மன இறங்குவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்னைக்குமே நமக்கு ஆண்டவர் செஞ்சதை மறக்கவே கூடாது. இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னா, ஆண்டவரே உன் மேல எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு அவரு மேல தான் விருப்பம்னா ரெண்டா பொழந்துருவார், சரீரத்தை நாற்றம் அடித்து போய்விடும் வாழ்க்கை. உன் விருப்பம் உன் இயக்கத்தை எது சொல்றது, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆபரகாமின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவருடைய விருப்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற சில சத்துருவின் வல்லமைகள் எரிக்கப்படுவதாக
ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஒவ்வொரு வாழ்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படி கர்த்தர் நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் பேராலே ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமென் அன்பானவர்களே சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு ஆராதனை முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும் மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை என்றும் திறப்பின் உபவாச ஜபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும் அன்பானவர்களே இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள் மேலும் உங்கள் ஜப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ் பாஸ்டர் இஸ்ரேல் எம்ஜிஆர் நகர் வெங்கல் இபி ஆபீஸ் ஆப்போசிட் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9711 27511 8098814883 மற்றும் 6374927943